மக்களின் கவலைகளை போக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று திருவண்ணாமலை சென்றார். மாவட்ட எல்லையான கீழ்பெண்ணாத்தூரில் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆரஞ்சி கிராமத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இல்லம் தேடி கல்வி திட்டம் நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்தார். இது தமிழ்நாட்டில் 2 லட்சமாவது இல்லம் தேடி கல்வி மையமாகும். திருவண்ணாமலை மாடவீதி பெரிய தெருவில் உள்ள பழைய மாவட்ட திமுக அலுவலகத்தில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் சிவாச்சாரியார்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அண்ணா நுழைவுவாயில் மற்றும் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட கலைஞர் உருவ சிலையை அவர் திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். நுழைவு வாயிலையும் திறந்து வைத்துள்ள நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறோம். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களின் கவலைகளை போக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது என்றார். தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு உள்ளதாகவும் அண்ணாவின் ஆசைகளை கலைஞரின் கனவுகளை நிறைவேற்றிய திருப்தி தமக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டார். கடந்த அரை நூற்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் உழைச்ச உழைப்பால் தீட்டிய திட்டங்களால் தமிழ்நாடு அடைந்தது. கழகத்தின் வளர்ச்சியால் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி அடங்கியிருக்கு. தமிழ் மொழிக்கும் இந்த இனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவலரன் நம்முடைய கழகம்தான். இங்கே திறக்கப்பட்டிருப்பது கலைஞருடைய சிலை அல்ல, கலைஞர்கள் எண்ணக்கூடிய கொள்கை மலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஏவ வேலு, துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மற்றும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஸ்ரீதரன் ஆகியோர் நினைவு பரிசுகளை வழங்கினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.